வந்தாச்சு வந்தாச்சு நைட்டு நைட் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். இல்லை இங்கே அருணாச்சலா சுக்கரன் இல்லை நான் பழைய விஷயம் இருந்தா நான் எடுத்துறேன். எடுக்கிறீங்களே நியூஸ் வர மாட்டேங்க வேப்பாரு கொஞ்சம் போடுங்கப்பா. எல்லா விவசாயி எல்லா நீங்களும் விவசாயி பயங்கதான்ப்பா போடுங்கப்பா கொஞ்சம். இந்த பணம் ரெண்டாயிரம் செக் கொடுத்து திரும்ப காட்டும்போது நல்லா பவுன்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாயிரம் செக் உடனே என்ன பண்ணாங்க, அவர் எங்கேயோ வேறு கேஸில் பிடிச்சிட்டாங்க. அங்கே வந்து கடலூரில் வந்து ஃபைனான்ஸ் வச்சுனா போல் எதிர்ப்பு பிடிச்சிட்டாங்க. அரெஸ்ட் மஜாரத்துக்கு மேலே எங்களை சமாதானம் பண்ணி டிஎஸ்பி உள்ளே கொண்டு போட்டு கன்வென்ஸ் வாங்கி அனுப்பிட்டாங்க. அதோடு அந்த நாள் நாங்கள் பார்க்கவே இல்லை. அவ எங்கன்னே தெரியாது. நாங்க எங்க அவனை போய் கேட்கறேன் இல்ல கேட்டீங்க கேட்டீங்க போதுமா கேட்டீங்க இல்லையா சரி விடு. எங்களுக்கு பணம் வேணும்.
திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலம் சக்கர ஆலை 2001 துவங்கப்பட்ட ஆலை. இது அதிநவீனமான ஆலை. 7 பேர் இருந்தால் ஒரு ஷிப்டுக்கு மில்ல ஓட்டக்கூடிய திறமையான ஒரு ஆலை. இது ஒரே ஆண்டு தான் ஆலை இயங்கிச்சு. 2003 எங்களுக்கு சேர வேண்டிய கரும்பு தொகை 6 கோடி ரூபாய் பேலன்ஸோட ஆலையை மூடிட்டாங்க. நாங்கள் பல மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சிருக்கிறோம், ஆலை அதிபரும் சந்திச்சிருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்குறோம். இந்நாள் வரைக்கும் யாருமே செவி சாய்க்கல. ஆனால் இப்பொழுது மேஜர் ஃபைனான்ஸ் டெல்லியில் இருக்க மரபு சாரா எரிசக்தி துறை இரடா ஐஆர்இடிஏ டெல்லியிலேருந்து வந்துட்டு இந்த மில்லை 41 கோடிக்கு ஏலம் விடுறாங்க. ஏலம் விடுறதுல கூட எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. இந்த மில்லை 3 பகுதிகளாக பிரித்து ஏலம் விடுறாங்க. ஒன்று மிஷினரிஸ், ஒன்று லேண்ட், ஒன்று பில்டிங், ஒன்று மூணாக பிரிக்கிறாங்க. அப்படி விடும்போது எல்லாமே ஸ்கிராப்புக்கு தான் போகும். எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் வாய்ப்பு இல்லை. எனவே அருள் கூர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்கள் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய 6 கோடி ரூபாயை வித் இன்ட்ரெஸ்டோடு பிடிச்சு தரது நாங்கள் ஆதகப்பட்டிருக்கிறோம். இன்னும் மேலும் இந்த கரும்பு தொகை யாரும் விவசாயி வீட்டிலிருந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலை, எல்லாம் பிஎஸ்சிபிலையும் நேஷனல்ஸ் பேங்க்லையும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் லிஸ்ட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. யார் யார் விவசாயிக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் இருக்குது. இந்த விவசாயிங்க 15 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அருள் கூர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகம் எங்கள் சங்கத்தை சார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கரும்பு தொகை வாங்கி தருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.